Hello friends, welcome to Shree's Gallery. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மின்ட் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெரைட்டி ரைஸ்ல நம்ம நிறைய ரைஸ் பண்ணி பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு குவிக்கா செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நான் 6-7 பல் அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கை அளவு புதினா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 கை அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய பீஸ் தேங்காவை நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நிறையா தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கூடவே 1 டீஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 பேலீஃப், 1 ஸ்டார் அனைஸ், 1 சின்னமன் ஸ்டிக் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி இதில் ஆட் பண்ணிட்டுலாம். வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வெங்காயம் 1-2 நிமிஷம் போல் வதங்கினா போதும். தக்காளி 2 நிமிஷம் போல் வதங்கினதும் இது கூட 1 பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதும் 1 பெரிய சைஸ் கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆட் பண்ணதும் 1 2 மினிட்ஸ் போல் வதக்கினா போதும். ரெண்டு நிமிஷம் போல் வதக்கினதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தேங்காவெல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதும் இது 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இது கூடவே கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இப்போது உப்பு இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 கை அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டதும் இது கூட ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் அளவு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் தண்ணியை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்துட்டுருக்க 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது குக்கர் மூடிட்டு 2 விசில் விட்டுக்கலாம்.
ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் அடங்கினதும் நம்ம இதை திறந்துடலாம். திறந்த உடனே கலராமல் இந்த ஆவியெல்லாம் அடங்கினதும் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் திறந்த உடனே சூடோட கலர்னா சாதம் குழஞ்சிடும், அதனால் நல்லா ஆறினதும் இந்த மாதிரி மேலாக கிளறிட்டு கீரல் போட்டு கிளறிக்கோங்க. அருமையான ரொம்பவே சிம்பிளான மின்ட்டு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சிம்பிளான ரைத்தாவே அட்டகாசமாக இருக்கும். இந்த புலாவ் பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, நார்மலாக வேக வச்ச அரிசியிலையும் செய்யலாம். இந்த புலாவ் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.